ஹலோ வீவாஸ், உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுடைய சரண கோஷத்திற்கு இடையே பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசலானது கோலாகலமாக இன்று அதிகாலை திறக்கப்பட்டு பெருமாள் நமக்கு காட்சியளித்து இருந்தார். பொதுவாகவே சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை மார்கழி மாதத்துடைய வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி நாளன்று எல்லா பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறப்பானது கோலாகலமாக நடைபெறக்கூடுங்க. ஆனால் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசலானது திறக்கப்பட்டு பெருமாள் நமக்கு காட்சி தருவார். இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுடைய கருவறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிசயங்களானது நிகழ்கிறது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து திருப்பதி கருவறையில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா உயிர் பெற்று சிலையாக நமக்கு காட்சியளித்து கொண்டு இருக்காரு என்பதற்கு இணங்க இங்கு பல்வேறு விதமான அதிசயங்களானது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருப்பதாகவும் இதற்கு காரணம் இங்கு பெருமாள் உயிரோடு இருப்பதன் காரணமாகத்தான் இப்படி இங்கு அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டு இருப்பதாக சொல்றாங்க. அதாவது திருப்பதி கருவறை இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியானது பார்த்தீங்கன்னா எப்போதுமே குளிர்ச்சியானதாக இருக்கக்கூடுங்க. அதே போலதான் அந்த கருவறையும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடும். ஆனால் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய இந்த பெருமாளுடைய முகம் மட்டும் பார்த்தீங்கன்னா வியர்வை துளிகளானது வருகிறதா. சாதாரணமான சிலையாக இருந்தால் அதில் வியர்வை துளிகளானது வராதுங்க. ஆனால் அந்த சிலை ரூபத்தில் பெருமாள் அங்கு உயிர் பெற்று இருப்பதாலேயோ என்னவோ அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா வியர்வை துளியானது வருவதாக சொல்கிறாங்க. இது ஒரு அதிசயத்தின் அதிசயமாகவே இன்றைய அளவுக்குமே அந்த கோவிலில் நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. மேலும் அந்த வியர்வை தொழிலை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் ஒற்றி எடுப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கருவறையில் ஏற்றி வைக்கப்பட்ட தீபமானது தொடர்ந்து அணையாமல் எரிந்து கொண்டே இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த தீபமானது எப்போது ஏற்றி வைத்தாங்க அப்படிங்கிற விவரம் கூட தெரியலங்க. ஆனால் இன்றைய நாள் வரைக்கும் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய தீபம் மட்டும் தொடர்ந்து அணையாமல் எரிந்து கொண்டே இருப்பது மற்றொரு அதிசயமாகவே அமைஞ்சிருக்குங்க. இதையெல்லாம் வைத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னா உயிர் பெற்று சிலையாக அமர்ந்து இருக்காரு, அதாவது நின்று கொண்டு இருக்காரு. அதனால தான் இது போன்ற அதிசயத்தை அந்த கருவறையில் நிகழ்த்தி கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான அதிசயங்களை அந்த கருவறைக்குள்ளே இன்றளவுக்குமே பெருமாள் நிகழ்த்தி கொண்டு தாங்க இருக்கிறார். அது குறித்த பல சுவாரஸ்யமான விஷயத்தோடு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சொர்க்கவாசல் திறக்கும் போது அந்த கதவு திறந்த உடனேயே அந்த பெருமாள் நின்ற கோலத்தில் நமக்கு நேரடியாக காட்சி தரக்கூடிய அந்த அபூர்வமான காட்சிகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. மற்ற பெருமாள் கோவில்களை போல அல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மட்டும் 10 நாட்கள் தொடர்ந்து சொர்க்கவாசலானது திறக்கப்பட்டு பெருமாள் நமக்கு எழுந்தருளி காட்சி தருவார். அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இப்போது உங்களுடைய வீட்டிலேயே இருந்து மனம் குளிர அந்த பெருமாளை நினைத்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற இந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டு அந்த காட்சிகளை இப்போது பார்த்துட்டு வாங்க, புண்ணியம் கிடைக்கும். இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி, அதாவது சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட பிரத்யேகமான காட்சிங்க. இந்த காட்சிகளை பார்க்கும் போது அந்த கதவு திறந்த உடனேயே நெஞ்ச கோலத்தில் இருக்கின்ற இந்த பெருமாளை பார்க்கும் போது அப்படியே நேரடியாக உயிர் பெற்று நம்முடைய கண்முன் நிற்பது போன்ற ஒரு அமைப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுத்துதுங்க. மேலும் இந்த காட்சிகளை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட தருணத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறைதான் இன்றைய நாள் சொர்க்கவாசலானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு நாளில் மறக்காம நீங்க பெருமாளுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டு இது போன்று சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்க தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்க பெறுங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா பெருமாளை பார்க்கும்போது ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க. முடிஞ்சா இந்த திருமந்திரத்தை எழுதுங்க. ஒரு சிலருக்கு
காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பேனா பென்சில் எடுத்து எழுதுவதற்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பெருமாளுடைய ஆசையானது இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உலக பிரசித்தி பெற்ற இந்த திருப்பதி கோவிலை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வெளிவராத, காரணம் புரியாத பல்வேறு விதமான அதிசயங்களானது இந்த கோவிலுடைய கருவறையில் மறைந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது திருப்பதி கோவிலுடைய கருவறையில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுடைய விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடியாக சொல்லப்படுதுங்க. இந்த முடி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உதிர்ந்ததோ இல்லைன்னா சிக்கல் விழுந்ததோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புராணங்களின் படி பார்க்கும்போது கருதவன் என்ற அரசி தனது முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. மேலும் கருவறையுடைய மைய பகுதியில் நின்று கோலத்தில் நம்ம பெருமாளை காட்சி தருவதை பார்த்து இருப்போங்க. அதாவது அந்த கோவிலுக்கு போயிருப்பவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். மேலும் வெளியில இருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த பெருமாள் கருவறைக்கு மைய பகுதியில் நின்று கொண்டு இருப்பதாக தோன்றுங்க. ஆனால் பெருமாளுடைய விக்கிரகமானது கற்ப கிரகத்துடைய வலது புறத்துல சற்று ஓரமாகத்தான் இருக்க கொடுங்க. இதை விட இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிலுடைய கருவறையில பெருமாளுக்கு பக்கத்துல எரிந்து கொண்டு இருக்கின்ற விளக்க யார் எப்போது ஏற்றினார்கள் என்பது இதுவரைக்கும் தெரியாத ஒரு புதிராகவே இருக்குங்க. ஆனால் இந்த விளக்கு மட்டும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அணைந்ததே கிடையாதாங்க. தொடர்ந்து இந்த விளக்கு மட்டும் எரிந்து கொண்டே இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விளக்கு ஓய்வின்றி எரிந்து கொண்டே இருப்பதாகவும் நம்பப்பட்டு வருகிறது. சாதாரணமாக ஒரு விளக்கு நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா காத்தடிச்சா அணைவது இயல்பான ஒரு விஷயந்தாங்க. ஆனால் இந்த கடவுளுடைய அருஞ்செயலின் மூலமாக கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாகவே இந்த விளக்கானது அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான அதிசயங்களானது இந்த கருவறையில் இன்றளவுக்குமே நிகழ்ந்து கொண்டுதாங்க இருக்கிறது. மேலும் காலை அபிஷேகத்திற்கு பெருமாளுடைய திருமேனியில் பார்த்தீங்கன்னா வியர்வை துளிகள் அரும்புவதை இன்றைய நாள் வரைக்குமே நம்ம பார்க்கலாங்க. இந்த பிரத்யேகமான வீடியோ காட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் கூட போட்டிருப்போம், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வியர்வை துளிகளை பட்டு துணியால் துடைத்து எடுப்பதாகவும் சொல்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய முகத்தில் வரக்கூடிய இந்த வியர்வை துளிகளை பட்டு துணியால் துடைத்து எடுப்பதாக சொல்கிறாங்க. அதே போல தாங்க எந்த கால நிலையிலையுமே திருப்பதி கோவில் கருவறையில் மட்டும் ஒரே தட்ப வெப்ப நிலையானது காணப்படுவது அதிசயத்தின் அதிசயமாகவே அமைஞ்சிருக்கு. மேலும் திருப்பதி கோவிலுடைய கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையானுடைய சிலை உயிர்ப்புடன் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இது போன்ற பல அதிசயங்களானது அந்த கருவறையில் நிகழ்ந்து கொண்டு இருப்பதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சுவரில் நம்ம காது வைத்து கேட்டால் கடல் அலைகளுடைய ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த திருப்பதி பாலாஜிக்கு படைக்கப்படுகின்ற மாலைகள், மலர்கள், பால், வெண்ணெய், துளசி உள்ளிட்ட இந்த எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ரகசியமாக ஒரு கிராமத்தில் இருந்து தான் வரவழைக்கப்படுவதாக சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கு இந்த கிராமம் பற்றி தெரிந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது திருப்பதியை சுற்றி பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்து உள்ளது என்பது மட்டும்தாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் அங்கு உள்ளவர்கள் தவிர வெளியாட்கள் யாரும் செல்ல அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க. மேலும் பெருமாளுடைய திருமார்பில மகாலட்சுமியானது இப்போதுமே வாழ்வதாக சொல்றாங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாலாஜிக்கு நிஜரூப தரிசனமானது நடைபெறுங்க. அன்றைய தினம் பெருமாளுடைய விக்கிரகம் முழுவதுமே திரு மண்ணால் அலங்கரிக்கப்படும். இந்த திரு மண்ணை நீக்கப்பட்ட பிறகு திருமாலுடைய மார்பில் லட்சுமியுடைய உருவம் இருந்து கொண்டே இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அதிசயமாகவே இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. இப்படி பல்வேறு விதமான மர்மங்களும் அதிசயங்களும் இந்த கருவறைக்குள்ள இன்றளவுக்குமே நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்கிறது. மேலும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை கல்லின் மீது தடவினால் அதில் விரிசல்கள் விழும். இது வந்து இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் இந்த திருப்பதி ஏழுமலையான் சிலையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதாவது 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் பூசப்பட்ட அந்த சிலையில எதிர் வேதியியல் வினைகள் ஏற்படுத்தவோ இல்லனா விரிசலோ எவ்வித சேதமோ பாத்தீங்கன்னா ஏற்படுத்துவது கிடையாது. அப்படியே சிலை பாத்தீங்கன்னா அப்படியே பல பல பலன்னு இருக்குங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா இந்த கருவறைக்குள்ள உயிர் பெற்று அந்த பெருமாள் சிலையாக அமர்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்வதற்கு ஏற்பவே பாத்தீங்கன்னா இது போன்ற பல்வேறு விதமான அதிசயங்களானது அங்கு நிகழ்கிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.